கொழும்பில் பல வீடுகளில் திடீரென ஏற்பட்ட வெடிப்பு சம்பவங்கள். நேற்றிரவு ஏற்பட்ட பாரிய சம்பாவிதம், இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. தங்கும் வெற்றும் முல்லைத்தீவு ஜுவதியை கௌரவித்த கோட்டாபய. எதிர்வரும் 3 மாதங்களுக்கு மின் துண்டிப்பா வெளியாக உள்ள தீர்மானம். நாட்டு மக்கள் எதிர்நோக்கியுள்ள மற்றொரு பாரிய நெருக்கடி. முக்கிய 4 பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஒப்புக்கொண்டது அரசாங்கம். போலி தடுப்பூசி அட்டை குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம், முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தல். புறநகர் பகுதியான ராகுவ பிரதேசத்தில் திடீரென அதிக மின்னழுத்தத்தில் மின்சாரம் வழங்கப்பட்டதால் வீடுகளில் உள்ள மின்சாதனங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகுவ பேரழந்த பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மின்சாரம் தடைப்பட்டு மீண்டும் விநியோகம் சீரமைக்கப்பட்டதில் சிறிது நேரத்திலேயே தமது மின் உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதிக்கு பொறுப்பான மின்வாரிய பொறியியலாளருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திய போதிலும் அவர் பதிலளிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் வீடுகளில் உள்ள மின் சாதனங்கள் சேதமடைந்ததால் நஷ்ட வீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மின்சாரம் தடை செய்து மீண்டும் விநியோகம் சீரமைக்கப்பட்டவுடன் பாரிய சத்தத்துடன் பல வீடுகளில் உள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்சாரத்துறையினரின் தவறினால் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். பிரதேசத்திற்கு பொறுப்பான மின்சார சபை அலுவலகத்திற்கு எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் என மின்சார சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்தார். இது தொடர்பில் பின்னர் விசாரணை நடத்தி மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வயல்வெளி ஒன்றில் சட்டவிரோத மணிக்கல் அகழ்வில் ஈடுபட்டிருந்த இருவர் மின்சாரத்தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் நேற்று தினமிரவு மெல்பர்னுள்ள படலந்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, நேற்றிரவு இருவர் மின்சாரம் தாக்கி வயல்வெளியில் விழுந்துள்ளதாக மெல்பர்னுள்ள காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து காயமடைந்த இருவரையும் காவல்துறையினர் ககபத்த வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் இவ்வாறு உயிரிழந்தவர்கள் வெல்வடுள்ள படலந்த பகுதியைச் சேர்ந்த 28 மற்றும் 38 வயதுடைய நபர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்விபத்து சம்பவம் மாளிகைகள் அகழ்வுக்காக சென்ற போது இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானில் அண்மையில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இலங்கைக்கு பெருமையை தேடித்தந்த முல்லைத்தீவு மாவட்ட வீராங்கனை கணேஷ் இந்துகா தேவியை அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே கௌரவித்துள்ளார். வவுனியா பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் ஜுவதி அரசு தலைவரால் கௌரவிக்கப்பட்டுள்ளதோடு நினைவு பரிசல்களும் வழங்கி வைக்கப்பட்டன. கணேஷ் இந்திரா தேவி கடந்த மாதம் 18ஆம் தேதி பாகிஸ்தான் லாகூர் நகரில் இடம்பெற்ற 2வது ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் ஷவேட் குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு மாத்திரமில்லாமல் நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருந்தார். அதேவேளை அண்மையில் இந்துகா தேவியை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேரில் சந்தித்து தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதன்போது இந்துகா தேவிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் நிதி உதவியும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 3 மாதங்களுக்கு மின் துண்டிப்பு அவசியம் என இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கான விசேட கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக் தெரிவித்துள்ளார். இதன்படி பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய மாதங்களில் மின் துண்டிப்பு அவசியம் என கோரியிருந்தனர். இது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளும் நோக்கில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மற்றும் இலங்கை மின்சார சபையின் உயர் அதிகாரிகளுக்கிடையில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மின் துண்டிப்புக்கான அனுமதி வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பில் இதன்போது தீர்மானிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மின் நுகர்வை குறைக்க வேண்டும். நாளொன்றுக்கும் 300 மெகாவாட் மின்சாரத்தை குறைக்க முடியுமாயின் இலங்கை நோக்கி பயணிக்க முடியும். எனவே மின்சாரத்தை தடையின்றி விநியோகிக்க வேண்டுமாயின் பொதுமக்களும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களும் இந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் கோதுமை மாவிற்கு கடும் தட்டுப்பாடு நிலவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக விதப்பகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு கோதுமை மாவின் அளவு 35% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பிரதான நிறுவனங்கள் தற்போது 1 கிலோ கோதுமை மாவினை 145 ரூபாவுக்கு விநியோகிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு பெரும் நஷ்டத்தில் இயங்குவதாக விதப்பக உரிமையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். நாடளாவிய ரீதியில் முக்கியமான 4 வகையான பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதன்படி கோதுமை மா, பால் மா, எரிவாயு மற்றும் சீமிந்து ஆகிய பொருட்களுக்கே தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. குறித்த 4 வகையான பொருட்களை தவிர ஏனைய அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தட்டுப்பாடின்றி கிடைப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்குவதற்காக அரச தலைவரால் நியமிக்கப்பட்ட குழு முதல் தலைமையாக குழுவின் தலைவரும் நிதியமைச்சருமான வசூல் ராஜபக்ஷ தலைமையில் நிதியமைச்சர் இன்று கூடி விடயங்களை ஆராய்ந்துள்ளது. இதேவேளை பொருளொன்றின் விலை மாவட்டத்திற்கு மாவட்டம் மாறுபட்டதாக காணப்படுகின்றமையினால் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக ராஜாங்க அமைச்சர் தயாசிரே ஜெயசங்கரை இதன்போது நிதியமைச்சர் வசூல் ராஜபக்ஷவின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் விலை பட்டியலை காட்சிப்படுத்துவது கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் என்ற சட்டம் தற்போது நாட்டிற்குள் அமலாகவில்லை என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்டு கூறியுள்ளார். இதனால் வர்த்தகர்கள் தமது விருப்பத்திற்கு பொருட்களை விற்பனை செய்து வருவதாகவும் அவர் நிதியமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையேனும் காட்சிப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்குள் காணப்படுகின்ற அந்நிய செலவாணி பிரச்சனையானது தற்காலிக பிரச்சனை என கூறிய நிதி அமைச்சர் அதனூடாக மக்களுக்கு ஏற்படும் அழுத்தங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். போலி கோவிட் தடுப்பூசி அட்டை குறித்து சுகாதார அமைச்சர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவிட் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி பெறுவதை தவிர்ப்பதற்காக சிலர் போலி தடுப்பூசி அட்டைகளை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் தடுப்பூசி பெற்றுக்கொண்ட அனைவரது தகவல்களும் சுகாதார அமைச்சரிடம் உள்ளமையினால் தடுப்பூசி பெற்றுக்கொள்வதை தவிர்ப்பது ஒரு பயனற்ற முயற்சி என டாக்டர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது ஒரு சமூக பொறுப்பு எனவும் அனைவரும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டி மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். ஆகவே மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். கொழும்பில் பல வீடுகளில் திடீரென ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவங்கள். நேற்றிரவு ஏற்பட்ட பாரிய சம்பாவிதம், இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. தங்கம் வென்ற முல்லைத்தீவு ஜுவதியை கௌரவித்த கோட்டாபய. எதிர்வரும் 3 மாதங்களுக்கு மின் துண்டிப்பா வெளியாக உள்ள தீர்மானம். நாட்டு மக்கள் எதிர்நோக்கியுள்ள மற்றும் ஒரு பாரிய நெருக்கடி. முக்கிய 4 பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஒப்புக்கொண்டது அரசாங்கம். போலி தடுப்பூசி அட்டை குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம், முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தல்.